Hello friends, welcome to REVA Designers. நாம் இந்த வீடியோவில் ஒரு 3 மாதத்து குழந்தைக்கு சாரியில் வர ப்ளவுஸ் பீஸ் வச்சு எப்படி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ளவுஸ் பீஸு. இப்போ இதை வந்து உங்களுக்கு 2 மாடலில் நான் இன்றைக்கி தைச்சு காட்ட போகிறேன். இது வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸு, இந்த க்ரீன் கலர் ஒரு ப்ளவுஸ் பீஸு. நம்ம இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் காட்டன் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு லைனிங்கெல்லாம் வைக்க போகிறதில்ல. இப்போ ஒரே வீடியோவில் நம்ம 2 மாடலில் எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலரை தைச்சு காட்டிடுறேன். இது வந்து ப்ளவுஸ் பீஸு, நம்ம சாரியிலேருந்து கட் பண்ணுற அந்த ப்ளவுஸ் பீஸ் தான். அதை வச்சே நம்ம இதில் ஃப்ராக் தைச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 சைடும் கரை இருக்குது. இந்த 2 சைடும் கரை வந்து கீழே வர மாதிரி இந்த மாதிரி நான் 4 மடித்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம், அதனால் இதில் என்ன அளவு இருக்கோ இது வெறும் 80 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த அளவையே நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா கீழே வர இந்த அளவுக்கு ஒரு 10 இன்ச் நீளம் மட்டும் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கீழே வரத்துக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த மேலே இருக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாடி போர்ஷன் வைக்கணும். இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் மாதிரி ஒரு டிசைன் மட்டும் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு துணி வேணும், அவ்வளோதான். இதோட லென்த் வந்து 7 இன்ச் தான், அதாவது பாடியோட லென்த்து ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த கீழே இருக்கிற பார்ட் ஜாயின் பண்ணுற அந்த அளவு வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 இன்ச். அதுக்கு தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டு 8 இன்ச்சாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட பாடியோட அளவு மொத்தமாகவே 15 இன்ச் தான், அதாவது ஒரு பக்கத்துக்கு 7.5 இன்ச் வரும். இதை வந்து நம்ம சைடில் கொஞ்சம் தைக்கிற பிரித்து விடுற மாதிரி விட்டு தைக்கிற மாதிரி சேர்த்தி அளவு எடுத்துக்கலாம். கூட அகலம் வந்து 2 இன்ச்சு, இது ரொம்ப சின்ன குழந்தைங்கிறதுனால 2 இன்ச் அகலமே போதும். நெக்கோட நீளம் வந்து 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன், ரவுண்ட் நெக்கு தான். ஆம்கோல் வந்து அதாவது ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு, இதுலேயே தான் மடக்கி அடிக்கணும், அதனால் அதுக்கும் சேர்த்தி விட்ருக்கேன். ஆம்கோலோட அளவு வந்து அதாவது ஆம்கோலுக்கு லென்த் வந்து 3.5 இன்ச் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்ருக்குறோம், உள்ளே நம்ம கொஞ்சம் நிறைய தையல் போட்டு விட்டுக்கலாம் பிரித்து விட்டுக்கிற மாதிரி. அதுக்காக பாடியோட அளவு மட்டும் கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு சேர்த்தி வச்சுருக்கேன். இதில் காலர் மாதிரி ஒரு டிசைன் வைக்கிறதுக்கு இந்த நெக்கோட அளவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வர மாதிரி அந்த பீஸை வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் நெக்கோட அளவு வச்சு வெட்டிக்கலாம். இப்போ இருக்கிற பீஸை இந்த 3 இன்ச் அளவு எல்லா இடத்துலையும் வர மாதிரி சென்ட்ரலில் மட்டும் இப்படி ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி வர மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மாதிரி காலர் மாதிரி இல்லாமல் ஒரு நெக் டிசைன் மாதிரி தான் இருக்கும். இந்த சென்டரில் இந்த ஹார்ட் மாதிரி இப்படி கொஞ்சம் வளைவாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நெக்கில் வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்துடும். இது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து தைச்சு திருப்பிக்கலாம். இதே அளவு இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி அந்த நெக்கோட அளவு மட்டும், அதாவது அந்த கீழே வர 2 இன்ச் அந்த அளவு மட்டும் தைச்சு திருப்பிக்கலாம். நெக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய வச்சு நம்ம இதை தைச்சு திருப்பிக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த பீஸில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வரதுக்காக கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை தைச்சு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நெக்கு பக்கத்தில் நம்ம இதை ஃபஸ்ட்டு தைக்கக்கூடாது. கீழே வருது இல்லைங்களா, நம்ம இந்த ஆர்க் மாதிரி கட் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இதை தைச்சு திருப்பிக்கணும். நெக்கை வந்து நம்ம பாடி பீஸோடு அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி தையல் போட்டு விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நெக்கோட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வந்து நெக்கில் நம்ம செப்பரேட்டாக தைக்க தேவையில்லை. நெக்கோட நெக் பீஸோட இதையும் வச்சு தைச்சு மேல் பக்கத்துக்கு இதை நம்ம திருப்பணும். நம்ம வந்து சாதாரணமாக நெக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்து அடித்து அதை வந்து உள் பக்கம் திருப்பி தையல் போட்டு விட்டுருவோம். ஆனால் இது அப்படி இல்லாமல் மேல் பக்கம், அதாவது நம்மளுக்கு நல்ல பக்கத்தில் தெரிகிற பக்கத்தில் இது வரணும். உள் பக்கத்தில் வச்சு இதை மேல் பக்கத்துக்கு திருப்பி விட்டால் நெக்கும் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நெக்கு தனியாக தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, இந்த ஒரு பீஸ்லேயே அது திரும்பிக்கும். இப்போ இதை நான் மேல் பக்கத்துக்கு திருப்பிட்டேன். திருப்பி இதை வந்து நல்லா கரெக்டாக தையல் போட்டு விட்டுறலாம்.
இப்போ இதில் வந்து ஷோல்டரை சென்டர் பண்ணி ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். 2 இன்ச்சுங்கிறது நம்மளுக்கு இந்த அளவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த டாட் வந்து முன்னாடி பக்கம் அதோட பின்னாடி ரெண்டு சைடு ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது டாட் 4 டாட் இருக்கிற மாதிரி வரும். இப்போ அப்போ தான் இது வந்து பார்க்கவும், சின்ன குழந்தையாக இருந்தாலும் இந்த டாட்லாம் பிடிச்சா தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெரியும், ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். ரெண்டாவது, இந்த ப்ளவுஸ் பீஸ்க்கு லைனிங்லாம் கொடுக்க தேவையில்லை, நான் கொடுக்கல, அதனால் இதுலேயே இப்படியே தைச்சு காட்டிட்டேன். இப்போ வந்து இன்னொரு பக்கம் நம்ம முன்னாடி பக்கத்துக்கு அந்த காலர் மாதிரி ஒரு டிசைன் வச்சு தைச்சாச்சு. அடுத்ததாக வந்து இந்த பேக் சைடு நெக்கையும் இந்த மாதிரி தைச்சி திருப்பிக்கலாம். அதாவது இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, ஸ்லீவ்லெஸ் தான், அதனால் இதை வந்து ஒரு நெக்கோட அளவுக்கு ஒரு பீஸ் கொடுத்து தைச்சி திருப்பி மறுபடியும் அதை மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அடுத்ததாக ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஷோல்டரை நல்லா கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக பீஸ் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து செப்பரேட் பீஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அதனால் இதில் இருக்கிற அளவு அப்படியே கரெக்டாக 1/4 இன்ச் அளவு மட்டும் வர மாதிரி நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து பாடி பீஸ்லேயே தான் மடக்கி அடிக்கிறோம், இன்னொரு பீஸ் எல்லாம் கொடுத்து தனியாலாம் நம்ம தைக்கல. இதில் இருக்கிறத கரெக்டாக இந்த மாதிரி ஒரே அளவை வச்சு ஷோல்டர் தைச்சதுக்கப்புறம் மடக்கி அடித்தா தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆம்கோலில் தைச்சி விட்டுறலாம். இப்போ இது வந்து பாடியோட இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம மேல் பக்கத்தில் இந்த கீழே வெட்டின பார்த்திங்களா ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு, அதை வந்து தைச்சி விட்டுறலாம். இப்போ வந்து பாடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி இதில் எந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு இந்த துணியை குறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த அளவு அந்த அளவு செட் ஆகிக்கும். ஃப்ளீட்ஸ் வந்து நான் 1 சைடு தான் வைக்கிறேன், ஃபாக்ஸ் ஃப்ளீட் மாதிரியெல்லாம் இல்லை, 1 சைடு ஃப்ளீட் தான். இதை வந்து கரெக்டாக இந்த பாடியோட அளவுக்கு வச்சு விட்டுறலாம். நான் இப்போ வைக்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறேன். கொஞ்சம் தூரம் துணி விட்டு தள்ளி வச்சது வந்து சைடில் நம்ம தையல் போடுறதுக்கு ஃப்ளீட்ஸில் அப்போ தான் வராமல் இருக்கும், ஏன்னா நம்ம உள்ளே நிறைய துணி விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் பிரித்து விட்டு போடுற மாதிரி இருக்கிற அளவுக்காக அதில் ஒரு லெவலுக்கு நம்ம கொஞ்சம் 1-2 இன்ச் அளவுக்கு துணியை மட்டும் விட்டு ஃப்ளீட்ஸ் வந்து தள்ளி வச்சோம்னா அந்த ஃப்ளீட்ஸில் தையல் உழுவாது. இப்போ இந்த பாடியோட அளவு வச்சு 2 சைடும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இவ்வளோதான், இந்த ஃப்ராக் வந்து தைச்சு முடித்தாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக ப்ளவுஸ் பீஸ்லேயே நம்ம ஃப்ராக் வந்து தைச்சிக்கலாம். இது வந்து இது 3 மாதம் குழந்தைக்கு போடுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது 1 கொஞ்ச நாள் நம்ம பிரித்து விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக தைச்சிக்கலாம். இப்போது இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி 1 ஷோ பட்டன் வச்சிடலாம், பார்த்திங்கன்னா பார்க்க நம்மளுக்கு லுக்காக இருக்கும். இது வந்து இன்னொரு ப்ளவுஸ் பீஸு, இதுவும் சாரியிலேருந்து கட் பண்ணது தான். இது பார்த்திங்கன்னா இதே அளவில் நம்ம இன்னொரு மாடலில் ஒரு ட்ரெஸ் தைச்சு காட்ட போகிறேன். இப்போ ரொம்ப சின்ன குழந்த அப்படின்னா இது வந்து 3 மாதத்து குழந்த தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பட்டு அந்த மாதிரி நம்மளால் நம்மளுக்கு ப்ளவுஸ் வேண்டாங்கிற எந்த பீஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ராக் தைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு ஒரு மாடல், சேம் மெஷர்மெண்ட்டு தான். இதை வந்து மாடல் மட்டும் நம்ம வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக இது கொஞ்சம் பட்டுங்கிறதுனால இதுக்கு லைனிங் மட்டும் கொடுத்துக்கலாம். அந்த ட்ரெஸ்க்கு கட் பண்ண மாதிரியே கீழே வர 2 பார்டர் பார்ட்டையும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற பீஸில் பாடியோட அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாடியோட அளவு போக மேலே இவ்வளோ இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதில் வந்து கை வைக்க போகிறோம், ஸ்லீவ் வைக்கிறது. ஆனால் ஸ்லீவ் வந்து ஆம்கோல் கிட்ட
கிளாத் வராமல் இந்த குட்டி குழந்தைங்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறுத்தாமல் இருக்கும். அதனால் கை வந்து மேலே வந்து கேப் ஸ்லீவ் மாதிரி குட்டியாக வர மாதிரி அதுக்கு மட்டும் கை இருந்தால் போதும். ஆம்கோல் கிட்ட கிளாத் வராத அளவுக்கு நாம் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிற அளவு வச்சு நம்ம லைனிங்கை அதே அளவு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லைனிங் வந்து நான் 1 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த 1 மீட்டரோட அளவு இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த லைனிங்கில் நெக்கும் ஆம்கோலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம பழைய ட்ரெஸ்க்கு கட் பண்ண நெக்கு ஆம்கோல் அளவு அதே 2 இன்ச்சு, நெக் வந்து 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 1.5 இன்ச்சு அந்த ரேஞ்சிலே வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கையும் இதையும் ஃபஸ்ட்டு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நான் ஆம்கோலுக்கு வந்து தனியாகலாம் தைக்கிறதில்லை, ஆம்கோலையும் லைனிங்கையும் ஒன்றாவே அட்டாச் பண்ணி விட்றலாம். அதாவது ஆம்கோல் லைனிங்கையும் ப்ளவுஸ் பீஸோட லைனிங்கையும் தையல் போட்டு நெக்குக்கும் அதே சைட்லேயே தையல் போட்டுடலாம். 2 ஆம்கோல் பக்கத்துக்கும் தையல் போட்டுக்கலாம். நம்ம திருப்புறது மட்டும், நம்ம நெக்கு சாதாரணமாக தைச்சு திருப்புற அதே மெத்தடில் இதை திருப்பி விட்டுறலாம். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடு. பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டு இதை தைச்சு ஈஸியாக திருப்பிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆம்கோல் வந்து தனியாக தைக்க வேண்டிய இது இருக்காது. ஆம்கோலுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைச்சு திருப்ப வேண்டியதில்லை. இப்போ நம்ம திருப்பினத்துக்கப்புறம் இதை வந்து மேல் பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம திருப்பினோம்னா இந்த பக்கம் வெளியில் வந்துடும். பெரும்பாலும் ஷோல்டர் பக்கத்தில் திருப்பினோம்னா அந்த ஷோல்டரை வெளியில் எடுத்தோம்னா நம்மளுக்கு 2 துணியும் திரும்பிடும், தையல் உள்ளே போயிடும். இப்போ இது நல்லா படிஞ்சு நிற்கிற மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக தையல் போடுற மாதிரி தையல் போட்டு விட்டுறலாம். ஆம்கோலுக்கு அதோட கழுத்துக்கு 2 பக்கமும் நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். அப்போ நம்மளுக்கு இதோட ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போ இது மாதிரி கழுத்து இது ஃபுல்லாக தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழ் பக்கத்தில் இது லைனிங் இருக்கிறதுனால லைனிங்கோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்மளுக்கு அது கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம 2 டாட் போட வேண்டியிருக்கும். நான் ஆல்ரெடி இன்னொரு பக்கத்தையும் தைச்சி முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஷோல்டரை சென்டர் பண்ணிக்கலாம். ஷோல்டரை சென்டர் பண்ணிவிட்டு இந்த கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கை வைக்கிறோம், அதனால் கையை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து நான் வெட்டியிருக்கிற அளவோட இதில் வர அளவுக்கு, அதாவது ஆம்கோலில் வந்து கிளாத் வராத அளவுக்கு நம்ம கை வைக்கணும். அது வந்து இந்த ஆம்கோல் தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கையோட அளவு ஆம்கோல் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த கையை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண கையை நம்ம ப்ளவுஸ் பீஸோடு சேர்த்து, அதாவது லைனிங்கில் கட் பண்ணிட்டோம், ப்ளவுஸ் பீஸோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு, யூஸ்வலாக நம்ம தையல் போட்டு திருப்புவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தையல் போட்டு திருப்பிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஷோல்டரை சென்டர் பண்ணி இந்த கையோட சென்டராக எதுன்னு பார்த்து கரெக்டாக இந்த அளவுக்கு தைச்சி விட்றலாம். நம்ம இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கை இந்த மாதிரி தான் வரும், மேலே மட்டும்தான் கை இருக்கும். இந்த ஆம்கோல் கீழே வர இடத்துல கை இருக்காது, அதாவது அந்த கிளாத் வராது. இதே மாதிரி 2 பக்கத்து கையையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பாடி பீஸோட ஒர்க்கு முடிஞ்சுது. அடுத்ததாக நம்ம கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த பீஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் லைனிங் இருக்குது, அதாவது லைனிங் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த லைனிங் பீஸையும் அந்த ப்ளவுஸ் பீஸையும் பார்டர் வர அந்த ப்ளவுஸ் பீஸையும் ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சுக்கலாம். இதில் வந்து ஃபாக்ஸ் ஃப்ளீட் அந்த மாதிரி ஒன் சைட் ஃப்ளீட்லாம் வைக்கல, ஒரே ஒரு ஃபாக்ஸ் ஃப்ளீட் மட்டும்தான் வைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளீட் வந்து சென்டரில் மட்டும்தான் வரணும், மற்ற எந்த இடத்துலையும் இதுக்கு ஃப்ளீட்ஸ் வராது. இதை இந்த கீழே வர பீஸையும் சென்டர் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கரெக்டாக நல்லா மடக்கி விட்டு ஒரே ஒரு ஃப்ளீட் மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டையும் இந்த எட்ஜ் பாயிண்ட்டையும் பிடிச்சிட்டா நம்மளுக்கு மீதி இவ்வளோ கிளாத் வருது. இதை வந்து ஒரு ஃப்ளீட்டாக நம்ம வைக்கணும். இப்போ இதை வந்து இந்த சைடில், அதாவது
ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக மடக்கிட்டால் நம்மளுக்கு உள்பக்கம் திருப்பும்போது ஒரு சுருக்கு மாதிரி மட்டும்தான் தெரியும். இதை இப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போ ஒரு பாதி நம்மளுக்கு ஒரு ஃப்ளீட்ஸில் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னொரு பாதியை பாருங்கள், நான் மடக்கி காட்டுறேன். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடுக்கு திருப்புற மாதிரி நம்ம மடக்கி தேயில் போடணும். இது வந்து கரெக்டான அளவு வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட்டோட அளவில் இந்த ஃப்ளீட்ஸ் கரெக்டாக வந்து நிற்கிற மாதிரி நம்ம மடக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டு காட்டுறேன். கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் வர மாதிரி இருக்கும் வெளிப்பக்கம் திருப்பும்போது. உள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ மடக்கி விட்டது தெரியும். இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் சைடுக்கு தான் நம்ம இது சேம் ஃபாக்ஸ் ஃப்ளீட் எப்படி வைப்போமோ அதே மெத்தடில் தான் நம்ம இதை வைக்கிறோம். ஆனால் இது ஒரே ஒரு சுருக்கு மட்டும்தான் வைக்கிறோம். இதை கரெக்டாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் கரெக்டாக இருக்குது, அது ரெண்டு ஒட்டி வருதான்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு அதே மாதிரியே வைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது நீட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப விரிஞ்சிட்டெல்லாம் இருக்காது. பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு எவ்வளோ தையல் போடுறோமோ அதே அளவுலேயே இது இப்படி நின்றுக்கும். பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து முன்னாடி மட்டும் வர மாதிரி இருக்கும். நான் இன்னொரு பக்கத்துலேயும் இதை போட்டு காட்டுறேன் எப்படி வரும்னு. இது வந்து ரொம்ப குறுகலாக வர மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி தைச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு பக்கத்தில் நான் இதை தையல் போட்டு காட்டுறேன். நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணுற பார்த்திங்களா, அந்த சைடு ஜாயின் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக துணியை வச்சுக்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட்டில் ரெண்டு சென்டர் பாயிண்ட்டையும் பிடிக்கும்போது எவ்வளோ துணி மீதி ஆகுதோ அதை வந்து சைடு ஜாயின் பண்ணுற பக்கத்தை பார்த்து திருப்பி வச்சிடணும், அதாவது ஆப்போசிட்டில். இப்போது நம்மளுக்கு வந்து சென்டரில் அந்த ஃபாக்ஸ் ப்ளீட் மட்டும் பெருசாக ஒரே ஒரு சுருக்கு மட்டும்தான் வரும். இது ரொம்ப அகலமாக விரிஞ்சிட்டெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சுருக்கு மட்டும் வைக்கும்போது இது குட்டி குழந்தைங்கிறதுனால ரொம்ப கரெக்டாக ஒரே லெவல்லையே இருக்கும், பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ஈஸியாகவும் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பெரிய பட்டையாக ஒரே ஒரு சுருக்கு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். இப்போ ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். இது பாடியோட அளவு வச்சு இதுவும் கொஞ்சம் பிரித்து விடுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பாடியோட அளவு வச்சு ரெண்டு சைட்லேயும் தையல் போ. இப்போ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் உருத்துற மாதிரி குழந்தைக்கு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கிளாத் இருக்காது, பட் கை இருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து தையல் ஒரு ரெண்டு மூணாக போட்டு விட்டால் நம்ம அப்பப்போ தேவைங்கிறப்ப இதை பிரிச்சுக்கலாம். கீழே எண்டில் வந்து எங்கே துணி முடியுதோ அந்த அளவுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு அந்த அகலம் இருக்கும். ஃப்ளீட்ஸ் வச்சது ஒரே ஃப்ளீட்டுங்கிறதுனால கரெக்டாக குறுகலாக இருக்கும், பட் துணியோடு விரிஞ்சு கொடுக்குற அகலம் இருக்கு இதில். இப்போது இவ்வளோதான் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பீடோ பட்டனோ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.